श्रीमान वेंकटनाथार्य कविता कीर्तिसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तुगुरुपरंपराये नमः। इदुपर्यंतम் அஞ்சு ஸ்லோகங்களினால அவதாரிகை அதிகரண விஷயம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். இப்போ பஞ்சாக்னி வித்யை, அந்த பஞ்சாக்னி வித்யைன்னு என்னது? ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், அது ஸ்லோக ரூபமா சுவாமிய சாய்க்கிறது. அஞ்சு அக்னிகள் என்னென்ன, அந்த அக்னிகள்ல ஹோமம் பண்ணப்படுறது என்னது என்னது, அந்த ஹோமத்துக்கு பரிகரங்கள் என்னென்ன, பரிகரங்கள்னாக்க அதுக்கு தேவை சமைத்து வேணும், அங்க கறி வேணும், சரா வேணும், அதுல இருந்து ஜுவாலை வரும், புகை வரும், இதெல்லாம் இருக்கும் மொழி பொதுவாக ஹோமம் பண்ணாக்க அதெல்லாம் என்னென்னது. அதே மாதிரி ஹோமம் பண்ணினோம்னாக்க அதனால பரிணமிக்கிறது என்னது, இதெல்லாம் சொல்லி யாரு இதை ஹோதம் ஹோதா, யார் யாரு ஹோமம் பண்றவா, இது எல்லாத்தையும் சொல்லணும். இதெல்லாம் வந்து சாந்தோக்கிய உபநிடத்துல ரொம்ப அழகா உத்தாலகரான கௌதமருக்கு பிரவாக ராஜா அழகா உபதேசிக்கிறதெல்லாம் வந்திருக்கு. அது சுவாமி வந்து நமக்கோசரம் ரத்ன சுருக்கமாக சாய்க்கிறார். இந்த சுருக்கமா சொல்றது தான் கஷ்டம், பிரம்மாண்டமா சொல்றது ரொம்ப சுலபம். அதுவும் ஒரு ஸ்லோகத்துக்குள்ள பஞ்சாக்னி வித்தியினுடைய சுரூபத்தையே அடக்கி சொல்றதுன்றது சாமான்யம் இல்லை. இதுதான் ஸ்லோகங்களுக்கு சிறப்பே தான். சுவாமி தேசிகன் இது வந்து ஸ்ரத்தா அர்த்தம், இருபத்தோரு அக்ஷரங்கள் ஒரு பாதத்துக்கு, நாலு பாதத்துக்கு நாலு இருபத்தொன்னு, 84 அக்ஷரங்கள். இதாவது கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கு. ஸ்ரீமத் ரகசத்ரய சாதத்துல அங்கங்க சின்ன சின்ன காரிகை, குட்டி குட்டி ஸ்லோகம், அனுஷ ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினால சுவாமி சேர்த்தார். மொத்தமே 32 அக்ஷரம் இருக்கும், 8 8 8 8. அதுல அபூர்வ விஷயங்கள் எல்லாம் அவையே நல்லா சங்கரித்து சுருக்கி அது தேசியன் உதாரிக்கிறார். திருவஷ்டாட்சரம் மூலமந்திரத்தை உதாரிக்கச்சு, சிறிய கண்ணாடி பெரிய உருக்களை காட்டுமா போலே அப்படிங்கிறார். சின்ன கண்ணாடி என்ன பண்ணும், பெரிய தலையை கூட முடிஞ்சு கூட காமிக்கும், எல்லாமே காமிக்காது. அந்த மாதிரி மந்திரம் 8 அக்ஷரங்கள் தான், ஆனால் அதுல சொல்லப்படுற கம்பீரமான விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமானது. அவ்வளவு சுவாமி சேர்க்கிறார் மூலமந்திர அதிகாரத்துல. அதனால அந்த மாதிரி சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிற ஸ்லோகங்கள், அது சின்ன ஸ்லோகமோ அல்லது பெரிய ஸ்லோகமோ எப்படி இருந்தாலும் சரி, அதுல கம்பீரமான விஷயங்கள் இருக்கும். இங்க என்னென்ன சொல்றேன் பாருங்க, இத வந்து அஞ்சு அக்னி, அஞ்சு அக்னியில எது அஞ்சு அக்னிகள் சொல்லப்படுறது, அதுல அப்பறம் அப்பு ஜலம் கவந்து பஞ்சம்யாம் ஆகுதா ஆபகா புருஷவச்சு சோபவந்தி, வேத்தையதா பஞ்சம்யாம் ஆகுதா வாப்பகா புருஷவச்சு சோபவந்தின்னு கேள்வி கேட்கிறான் பிரவாகணன். அஞ்சாவது இதுல அக்னியில எப்படியானால் இந்த ஜலமானது இதுவாருது புருஷவச்சு சோபவந்தி அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அப்போ இந்த ஜலத்துக்கெல்லாம் ஹோமியத்துவம் எப்படி எப்படி, அதாவது ஹோமம் பண்ணப்படும் பொருளாக எப்படி ஜலம் மாறுகிறது, இதெல்லாம் கேள்வி வருது. அதெல்லாம் சொல்றது இத வந்து பொதுவா என்ன அர்த்தம், இங்க ஒருத்தன் நிறைய புண்ணியங்கள் எல்லாம் பண்றான், தியாகங்கள் எல்லாம் பண்றான், பண்ணிட்டு அவனுக்கு புண்ணியமான லோகம் சொர்க்கலோகம், அந்த சொர்க்கலோகம் கிடைக்கிறது. அதனால இவன் இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுடுறான், விட்டுட்டு புண்ணியகர்ம பலத்தை அனுபவிக்கணுமோ இல்லையோ, புண்ணியகர்ம பண்ணவன் அதனுடைய பலத்தை அனுபவிக்கணுமோ இல்லையோ, அந்த பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் சொர்க்கலோகத்துக்கு போறான். அங்க போனாக்க அதுதான் ஒரு அக்னி சொர்க்கலோகம், ஒரு அக்னி. அதுல வந்து இது வருது என்னது, ஆகுதிக்காக இவனோட சேர்ந்த போது சூக்ஷ்மம், அத இந்திரியங்கள்லாம் ஹோமம் பண்ணிடுறது. அப்ப என்ன அர்த்தம், இவன் போத சூக்மத்தோட போறான், போத சூக்மத்தோட இருக்கிற இவன் அக்னியில ஹோமியமா ஆகிறான், அதாவது ஹோமத்துல சமத்துக்கு ஹவிஷ் மாதிரி இவன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இப்ப என்ன எடுத்து அங்க போனா அது சொர்க்கலோகம், அதுதான் முதல் அக்னி.
அந்த அக்னியில இவன் தான், இவன் தான் ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி தஸ்மின்னே தஸ்மின் அக்கே தஸ்மின் அக்னௌ தேவா ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி அப்படின்னு வாக்கியம். அதனால இந்த அர்த்தம் ஸ்ரத்தா சத்தத்துக்கு ஜலம்னு அர்த்தம் சொல்லணும். அந்த ஜலம் ஜலம்னா என்ன அர்த்தம், பஞ்சபூதங்கள் சேர்ந்தது, பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களோட சேர்ந்த அந்த ஜீவனை இது ஹோமமாக சமர்ப்பிக்கிறது. இது முதல் அக்னி. அதுல அக்னி, அந்த அக்னியில ஹவிஷா சமர்ப்பிக்கப்பட்டது இந்த ஸ்ரத்தா சப்தத்தினால சொல்லப்பட்ட பஞ்சபூதங்களோட கூடிய ஜீவன். அதோட பலன் என்ன, அந்த தேவலோகத்துல, அந்த தேவலோகத்துல இவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அதுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு தேகம் வேணுமோ, அந்த தேகம் வந்து சந்திரன் மாதிரி ஆறுது, சோமோ ராஜா சோமோ ராஜான்றது, அந்த மாதிரி அவன் ஆயிடுறான், அந்த மாதிரி ஆயிடுறான். இப்ப என்ன எடுத்து, அக்னி சொர்க்கலோகம், அந்த சொர்க்கலோகமாகிற அக்னியில இவன் ஹோமம் பண்ணப்பட்டது இந்த பூத சூக்மங்களோட கூடிய ஜீவன். அது எப்படின்னா ஸ்ரத்தான்ற சப்தத்தினாலும் சொல்லப்பட்டது, பஞ்சபூதங்களோட சேர்ந்தது. அதன் பிறகு அதோட பலன் என்ன, பலனிக்கிறது சோமோ ராஜா அப்படின்றது, அதாவது சந்திரன் மாதிரி நல்லா பல 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 நின்று அற்புதமா உடம்பு வேணும் கிடைக்கிறது. இது முதல், இது இது முதல் அக்னி. இரண்டாவது அக்னி, இந்த புண்ணிய பலன் முடிஞ்சிடுறது, முடிஞ்சிட்ட உடனே திரும்பணும், திரும்பிட்டாக்க அப்ப என்ன ஆகுது, இரண்டாவது அக்னி மேகம். அந்த மேகத்துல இந்த சோமராஜனா இருக்கக்கூடிய உடம்பு, அந்த உடம்ப தூக்கி இது பண்ற ஹோமமா தேவதைகள் தேவை இந்த இந்திரியங்கள் அது வந்து ஹோமம் பண்றது. அதனால உண்டாகிறது என்னது, வருஷம் மழை, மழை. இது இரண்டாவது அக்னி முடிஞ்சு போச்சு. மூணாவது அக்னின்றது பிருத்திவி. அந்த பிருத்திவியில இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது, இந்த மழையை வந்து இது பண்றது, எங்கோ மழையா பஞ்சதோ இல்லையோ அதை வந்து போடச்ச அது தானியங்களா வர்றது, அந்த தானியங்களை இவன் ஒட்டின்னு இருக்கான். தானியங்கள்ல அதுக்கு வேற தேவத்தை இருக்கும், அவரு இவன் ஒட்டின்னு இருக்கான். இந்த ஜீவன் வெறும் சம்சேஷம் மாத்திரம், சம்பந்தம் மாத்திரம், அதுக்கே இவன் சரீரம் இல்லை. இது மூணாவது அக்னி. நாலாவது அக்னி ஏற்கனவே பார்த்த மாதிரி புருஷன். அந்த புருஷன் இதை சாப்பிடுறான், சாப்பிடுற சமயத்துல அந்த இவன் சாப்பிடுற வஸ்து அத்தனையுமே எது எது எப்படி எப்படியுமோ மாறி கடைசியில பிரதானமா ரேதஸா மாறுது வீரியமாக. இதுதான் அது பலன் அளிக்கிறது. கடைசி அக்னி யோஷா ஸ்திரீ. அந்த ஸ்திரீ கிட்ட இவன் புருஷன் கிட்ட என்ன அந்த ரேதஸ் போறது, அது போச்சுனாக்க அங்க அதான் அக்னி அவோ ஸ்திரீ, அதுல ஹோமம் பண்ணப்படுவது இந்த புருஷன் கிட்ட இருந்து வர இந்த ரேதஸ். அதன் பிறகு அந்த ரேதத்தினால உண்டாவது என்னது அப்படின்னா கர்ப்பம். கர்ப்பம்னா ஒரு குழந்தை இப்படி உண்டாகிறது. எல்லாத்திலையுமே இந்த ஜீவராசிகள் இத மாதிரி அஞ்சு விதமானது வரிசையா சொல்றது. இது எதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா பரிகர சகிதங்கள். பரிகரம்னா என்ன இருக்கும், அதாவது இங்க பாருங்க, முதல்வது சொர்க்கலோகம். அந்த சொர்க்கலோகத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா ஆதித்யன், ஆதித்யன்றது சமித்தா இருக்கும், ஆதித்யன் சமித்தா இருக்கு, ரஷ்மி இருக்கு பாருங்க, அதுல இருந்து உண்டாகிற பிரகாசம் ஆதித்யனுடைய பிரகாசம், அது எது அப்படின்னா தூமம், சொர்க்கலோகத்துல புகை அது உண்டாகும். அது அது மாதிரி எது அக்னி, அக்னி எது அப்படின்னு சொன்னாக்கா அது இந்த இடத்துல பகலே, பகல் இருக்கு பாருங்க அது அக்னியா இருக்கும். அது அந்த மாதிரி அங்க அங்காரம், அங்காரம்னா என்ன அர்த்தம், இது கரி, கரின்றோம் பாருங்க, அது நெருப்பு எரிச்சு அந்த அது நம்ம ஹோமகுண்டத்துல எரிஞ்சுதுன்னு சொல்லுவோம், அதோட இதெல்லாம் இருக்கும் எரிஞ்சின்றிருக்கக்கூடிய கரி அது இருக்கும், அது எது அப்படின்னா சந்திரனா இருக்கும். அந்த மாதிரி கடைசியில விஸ்புலிங்கம், விஸ்புலிங்கம்னா என்ன அர்த்தம்,
இதை எரியற சமயத்துல தீப்பொறியெல்லாம் பறக்கும், தீப்பொறிகள் எல்லாம் பறக்கும் அப்படியே. அந்த தீப்பொறின்றது என்னது? நட்சத்திரங்கள். இது எல்லாமே உருவகம், உருவகப்படுத்துறது, ரூபகம் எல்லாம் உருவகப்படுத்துறது. ஒரு திலோகம்ங்கிற ஒரு அக்னி, அந்த அக்னிக்கு இதை வந்து என்னது சமைக்கிறதுன்னா ஆதித்யன், சூரியன். சூரியனுடைய ரஷ்மிகள் எல்லாம் இருக்கு பாருங்க, அதுதான் புகை. அந்த மாதிரி அந்த அக்னி இருக்கு, அதுவே பகலா இருக்குது. பகல் வந்து அக்னியா இருக்கு, சந்திரனானது அங்காரம் கரி அதுவா இருக்கு, நட்சத்திரங்கள்லாம் இந்த மாதிரி தீப்பொறிகளா இருக்கு அப்படின்னு உருவகப்படுத்துறது. இது ஒரு அக்னிக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு அக்னியிலையும் அந்த மாதிரி சொல்றது. பஞ்சநேத்திர சொன்னா என்ன அர்த்தம்? வாயுவானது சமித்தா இருக்கும், ஏன்னா எவ்வளவு கூட காத்து அடிக்கிறதோ அவ்வளவு கூட அந்த மேகத்தை கொண்டு வந்து தண்ணி மழை பெய்யும், அதனால வாயு அது. அதுக்கு தூமம் எது என்ன? அப்ரம். அப்ரம்னா என்ன அர்த்தம்? அதாவது மேகம், எல்லாமே மேகம் தான், ஆனால் ஜலத்தை தரிச்சுன்றது பாருங்க, அதுதான் அப்ரம். அப்பஹ விபர்த்தி இது அப்ரம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு அக்னிக்கும் பரிகரங்கள், ஒவ்வொரு அக்னிக்கும் பரிகரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. அதாக பரிகரம் அது. அதே மாதிரி இது இருக்கு பாருங்க, அக்னி எது? அதுக்கு அப்படின்னா வித்யுத், மின்னல் அடிக்கிறது பாருங்க, மழை பெய்ச்ச மின்னல் அடிக்குமே, அந்த மின்னல் தான் இந்த பர்ஜன்யமா மாறுறானே அந்த பர்ஜன்ய அக்னி. அதுக்கு வாயுவானது சமித்தா இருக்கு, அந்த அப்ரம் மேகத்தினுடைய விசேஷ தசை அது வந்து தூமமா இருக்கு, அந்த மின்னலோ அதுக்கு அக்னியா இருக்குது. அந்த மாதிரி அசனி இருக்கு பாருங்க, இடி, இடி அதெல்லாம் வந்து என்ன இருக்கு அப்படின்னாக்கா அந்த அங்காரமா இருக்கு. அவர் விஸ்புலிங்கங்கள்லாம் அதுலேருந்து தெரியுது பாருங்க, அங்கே எங்க போறதுன்னா அதெல்லாம் வரும். அந்த மாதிரி பிருதிவி, பிருதிவி அப்படின்னா மூணாவது அக்னி, அந்த அக்னியில சமஸ்தரம், ஆகாசம், ராத்திரி, திக்கு, அவாந்தர திக்கு, இந்த அஞ்சும் இது மாதிரி இருக்கும். ஆதித்யனா சமைத்து வந்து இது சமஸ்தரம், அப்புறம் ஆகாசம் அப்படிங்கிறது தூமமா இருக்கு, அது மாதிரி ராத்திரி அப்படிங்கிறது இதுவா இருக்கு அக்னியாக, ஒரு திக்கு அங்காரம், பல திக்குகள் அதாவது சுத்தூர திக்கு இருக்கோ, திக்குன்னா பொதுவா சமூகம், அதுல இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு எல்லாம் சொல்றமே அவைகள்லாம், அதெல்லாம் வந்து விஸ்புலிங்கங்கள், கீப்புறிகள். அப்புறம் புருஷனுக்கு வாக்கு, பிராணன், ஜிஹ்வா, சக்ஷுஹு, ஸ்ரோத்ரம், இந்த அஞ்சுதான் இவனுக்கு. ஸ்திரீகள்கிட்டயோ அவ உடம்பு, அவ இந்திரியங்கள், அவளுடைய உடம்புலாம் என்னென்ன அவயவங்கள்லாம் இந்த சேர்க்கைக்கு உபயோகப்படுமோ அவைகள்லாம் அங்க இருக்கு. இந்த மாதிரியாக பரிகரங்கள் எல்லாம் ஸ்பெக்டமா சொல்லெடுத்தது, இப்படிலாம் சொல்லெடுத்தது. இந்த மாதிரி பண்ணினதுனால அழகாக எது எது அக்னிகள், எது எது ஹோம திரவியங்கள், எது எது அந்த திரவியத்தினால பரிணமிக்கப்பட்டவை, எது எது அதெல்லாம் சொல்லி கடைசியில அஞ்சாவது ஆகுதி ஸ்ரீ அக்னி அவோ அவகிட்ட போகச்ச இந்த மாதிரி புருஷன் அப்படின்னு பேர் வந்துடும் அப்படின்னு சொல்றது. அதனால எல்லா இடத்துலயுமே என்ன ஆகுது அப்படின்னாக்கா பஞ்சபூதங்களோட கூடின ஜீவனே ஹோமியமாக இருக்கான், ஹோமம் பண்ணப்படுகிறவனாக இருக்கான். பண்றதெல்லாம் யாரு அப்படின்னாக்கா இந்த இது இருக்கு பாருங்கோ, எது இந்திரியங்கள், தேவதை, அந்தந்த இந்திரிய அதிஷ்டான தேவதைகள்னால அபிமான தேவதைகள்னால தூண்டப்பட்டவர்களாக இந்த இந்திரியங்கள்ல இது மாதிரி ஹோமம் பண்றது. இதுதான் இந்த பஞ்சாக்னி வித்தியில சொல்லப்படுறது. இப்படி பஞ்சாக்னி வித்தியில சொல்றதுன்னு சொல்லிட்டோம்னாக்க ரொம்ப அபூர்வமான விஷயங்கள் இதெல்லாம். இது வந்து லோகத்துல ஒரு சக்கரகம் மாதிரி இருக்கு, ஒரு சக்கரம், அதாவது ரொட்டீன் லைஃப் சொல்றவங்க அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் புண்ணியகர்மாக்கள் தான்,
புண்ணியாத்மாக்கள்லாம் இருக்கு, அப்புறம் புண்ணிய புண்ணிய கர்மா பண்றவன்லாம் இருக்கானே, அவனுக்கு தான் இதெல்லாம். பாபகர்மாக்களுக்கு பண்றதெல்லாம் நரகாதிகள் தான். அடுத்தது சொல்ல போறேன், இந்த சரஸ்யா 6 அதிகரணங்கள், அந்த அதிகரணங்கள்ல இதெல்லாம் வரும், அந்த அதிகரணங்கள்ல இதெல்லாம் வரும். அதுல இப்படி புண்ணியகர்மாக்களை பண்ணினான்னாக்கா அவன் சொர்க்கத்துக்கு போவான். சொர்க்கத்துக்கு இவன் போனாக்க அங்க என்னென்ன அனுபவிப்பான், அங்க வந்து சுகமா அனுபவிப்பான். அந்த சுகமா அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கேத்த உடம்பு வேணும். சுகமா அனுபவிக்கிறதுக்கு உடம்பு வேணும். அந்த உடம்புன்றது, அந்த உடம்புன்றத இந்த தேவதைகள், தேவதைகள்னால பிரேரிக்கப்பட்ட இந்திரியங்கள் இருக்கு பாருங்கோ, அது ஹோமம் பண்ணி தன்னை இவனை சொர்க்கலோகத்துல போய் இவனுக்கு சோமராஜன், சோமராஜன் ஆயிடுவான். ஏன் அப்படின்னா சந்திரவன், சந்திரன் மாதிரி தேவ போக்கியமா இருக்கான். சந்திரனை எல்லாரும் நம்புவா, பல 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 நின்றது நல்லா ஜொலிக்கிறது. ஆனால் அதுல வந்து குளிர்ச்சி இருக்கு, ஒரு ஆகர்ஷணம் இருக்கு, ஒரு தெளிவு இருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா மனசுக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகும். அதே சூரியன் இருந்ததுன்னா எரியறது, அதிகமான சூரியன் இருந்தாலும் கஷ்டம், சூரியனே இல்லாமல் இருந்தாலும் கஷ்டம். திட்டமான சூரியத்தை இருந்ததுன்னாக்கா ஆனந்தமா இருக்கிறது. இதோ இதெல்லாம் சிறப்பு ருது, இனிமேல் ஹேமந்த் ருது வரப்போறது, அந்த ருதுக்கள்லாம் பார்த்தோம்னாக்கா நல்லா சுகமா இருக்கும். வெயில், வெயில் இதமான வெயிலா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்காது. அதே சித்திர வைகாசி உங்கூர்லாம் எப்படியோ தெரியாது, எங்க திருப்பதியில என்னன்னாக்கா கேட்பா, திருப்பதியில எந்த சீசன் நல்லா இருக்கும், எல்லா சீசனும் ஒரே சீசன் தான், ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட் அப்படின்னு அந்த மாதிரிதான் இருக்கும் இங்க. ஆனா எங்க அதிர்ஷ்டம், இந்த மார்கழி மாசம் தை மாசம் இந்த மாதிரி டயத்துல மாத்திரம் கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கும், பணியெல்லாம் மத்தபடி மீதி சமயங்கள்லாம் வெயில் தான் அதிகமா இருக்கும். அது அதனால சந்திரன்றது ரொம்ப வசந்தது, எல்லாருக்கும் பிடிக்கும் சந்திரன் அனுபவிக்கிறதுன்றது, அதனால இந்த மாதிரி ஆகுது. ஆனால் இந்த புண்ணிய பலன்றது கொஞ்ச நாள் தான். நம்ம எவ்வளோ யாகம் பண்ணமோ, புண்ணிய கர்மாக்கள் எவ்வளோ பண்ணிருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி தான், அதுக்கேத்த மாதிரிதான் அங்க புண்ணிய பல அனுபவம் கிடைக்கும். முழுக்க முழுக்க கிடைச்சிடாது, ஏன்னா எப்பொழுதுமே அங்க இருக்க முடியாது. இத ஒரு சுவாரஸ்யம், கீதா பாஷ்யத்துல அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான், அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான், ஒத்த வந்து இது பண்றான், யோகத்தை அனுஷ்டிக்கிறான், யோகத்தை அனுஷ்டிக்கணும்னு ஒருத்த ஆரம்பிச்சான், ஆரம்பிச்சு பாதியில விட்டுட்டான். ஒத்தன் ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கிற சமயத்திலேயே விட்டுட்டான், இன்னொருத்தன் ஆரம்பிக்கணும்னு நினைச்சான் அப்போ விட்டுட்டான். இவருடைய கதி என்ன? அதுக்கு திருமாவளவு அழகா பதில் சொல்றேன், இவாளுக்கெல்லாம் அதோ கதியே கிடையாது, நல்ல கதியே கிடைக்கும். அப்ப அந்த வாக்கியம் அங்க இருக்கு, என்ன வாக்கியம்? எந்திரமானார்னா பாஷ்யமற்றார் என்ன அப்படின்னாக்கா, நாம வந்து ஒரு சொர்க்கத்துக்கோதரம் ஜோதிஷம் யாகம் பண்ணேன், பரதபவன் மாதிரி இஷ்டிய பண்ண அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணினாக்க சொர்க்கம் கிடைக்கும். அது அதுவும் எவ்வளவு நம்ம யாகம் பண்ணமோ அந்த யாகத்துக்கு ஏத்த மாதிரி தான் பலன் கிடைக்கும், அவ்வளவு நல்லதான். ஆனால் இதற்கான இவன் இந்த யோகத்தை பாதியில விட்டுட்டவன், இந்த மாதிரிலாம் இருக்கான் பாருங்க. இவன் மாத்திரம் அந்த யோக மகிமையினாலேயே அந்த புண்ணிய லோகத்துக்கு போயிடுவானா, புண்ணிய லோகத்துல சுகமா அனுபவிப்பானா, அவனை யாருமே துரத்த முடியாதான். அவன் இஷ்டப்படி எவ்வளவு நாள் வாங்கினாலும் அங்க இருப்பானா, அவனுக்கே அழுத்து போயிடுவான், இன்னத்துக்கு இவ்வளவு நாள் இங்க உட்காந்துருக்கிறது, திருப்பி நான் போய் துறந்து யோகம் பண்ணலாமே அப்படின்னு தோணுவான். அப்போ அந்த பாதியில விட்டான் பாருங்களோ, பாதியில அவன் என்ன பண்ணுவான்னாக்கா அழகா யோகாத்தியாசம் பண்ற குளத்திலேயே அவன் அவதரிச்சிடுவான். பிரிவாதியா யோகம் பண்ணிட்டு இருப்பா, அந்த குலத்துல இவன் அவதரிச்சிடுவான், தனக்குதானே யோகம் பண்ண ஆரம்பிச்சிடுவான் பெரியவா சொல்லி கொடுத்தபடி. இது ஒரு இது, யோகம் ஆரம்பிச்சு உடனே விட்டுட்டான் அவன், யோகம் பண்றவா யோகம் பண்ற யோகியத இருக்கிற குலத்துல பிறப்பான், ஒருத்த யோகத்தை உபதேசிப்பான், அந்த மாதிரி அவன் பண்ணிடுவான். அடுத்தவன் ஒருத்த நினைச்சான் பண்ணணும்னு அவனும் இதே மாதிரியாக பிறந்து திருப்பி ஆரம்பிச்சிடுவான். அதனால பாருங்க, ஒரு கர்மாவான டிஸ்டாக்க இவ்வளவு நாள் தான் பலன் கிடைக்கும்,
எவ்வளவு புண்ணியம் பண்றோமோ அவ்வளவு கேட்ட மாதிரிதான் இருக்க முடியும் சுபலோகத்துல. ரொம்ப நாள்லாம் அங்க இருக்க முடியாது. ஆனா ஒரு அபியாசம் யோகாபியாசம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு விட்டுறா இருக்கான் பாரு, நடுவில் விட்டுறானே. அதனால அவனுக்கு வந்து அங்க அந்த யோக மகிமையினாலே அங்க போயிருக்கான். அப்படியானாக்க யோகத்தினுடைய வைபவம் எவ்வளவு. அதனால புண்ணியகர்மாக்களை கட்டுடும் இந்த மாதிரி யோகத்துல போறது ரொம்ப விசேஷம். யோகத்தை பண்றது ரொம்ப விசேஷம். அந்த சிந்தனை பண்றதே ரொம்ப விசேஷம். அதுலயே புத்தி போகணும். அதனால இப்ப என்ன சொல்ற, இந்த மாதிரி அவன் புண்ணியகர்மா பண்ணா கொஞ்ச நாள் போய் இருந்தான் அதுவும் எப்படி சதேவானாம் பசு, தேவதைகள்னா இவன் பசு, ஒரு மிருகம், ஒரு கால்நடை எப்படி நம்ம இது பண்ணுவோம், ஒரு பெரிய ராஜா வீட்டு இது பசுமாடு அது எப்படி இருக்கும், அது அழகான ஒரு இது இருக்கும், பொட்டா இருக்கும், அதுக்கு பார்த்து பார்த்து நல்ல சாப்பிட்றதுக்கெல்லாம் கிடைக்கும், அப்படி தீனி போடுவா அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அதே ஒரு ஏழைக்குடியானவன் அவங்ககிட்ட என்ன இருக்கும், மரத்தடியில் கட்டி விட்டுருப்பான், மழையா இருந்தாலும் அணைஞ்சிட்டு இருப்பான், அது மரத்தடியில் ஒடுங்கி படுத்துட்டு இருக்கும், மற்றபடி ரெண்டு மாடுதான். அந்த மாதிரி தான் நாமெல்லாம் அங்கே போயிருக்கணும். அவளுக்கு எடுபடி அந்த மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட புண்ணியலோகம் வேணுமானா அது தேவையில்லையே, இந்த வைராக்கியம் வரணும். அதுக்கோ தான் இந்த மாதிரியாக இந்த லோகத்தெல்லாம் பற்றி சொல்றது. அதனால இவன் அங்க போய் இருப்பான், இருந்துட்டு அங்கேருந்து புண்ணிய பல போகம் அது முடிஞ்சிட்ட உடனே பதன ஆரம்பிச்சிடும். மேல இருக்க சொர்க்கலோகம் அங்கேருந்து கீழே வரணும். கீழே வரத்துக்கு என்னென்ன வழி, முதல்ல மேகம், மேகத்திலிருந்து மழை எப்படி வருவானவன். அதனால அந்த பர்ஜன்யம் இருக்கு பாருங்க மேகம், அதெல்லாம் லைப்பான், இவன் லயம் அதெல்லாம் லைப்பான். அதுக்கப்புறம் அந்த புது தூஷங்கள்லாம் வருஷஜலத்துல போய் சேர்ந்துடும், வருஷஜலம் மழை ஜலம் அதுல போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து பூமியில வந்து சேரும், பூமியில வந்து சேர்ந்துருவான் இவன். அப்ப பிருத்திவியில இப்ப என்ன ஆகும், வருஷம் மழை மழை தண்ணிலாம் இதுவா மாறுறது, தானியங்களா மாறுறது. அதனால அன்னத்துல வந்து இவன் உள்ள போது அதில் ஒட்டின் இருப்பான், ஏங்கிட்டு இருப்பான், யாரு சாப்பிடுவான் நம்மள, யாரு சாப்பிட்டு யாரோ யாரோட நம்ம வீரியமா மாற போறோம், எப்படி நம்ம பிறக்க போறோம் தெரியாது எனக்கு, அந்த மாதிரி இருப்பானவன். கடைசியில புருஷன்கிட்ட சேர்ந்து அதுலேருந்து ஒரு செய்கிட்ட போறான். எந்த பிறவி, எப்படிப்பட்ட பிறவி, அதுல நமக்கு என்ன நமக்கு யோகியதை இருக்கும், எது கிடைக்கும். நேற்றுதான் கீதா பாஷன் சொல்லிட்டு இருந்தேன், அப்ப சொன்னேன் எனக்கெல்லாம் ரொம்ப பெருமை, நாம் எல்லாரும் நல்ல பிராமண குலத்துல பிறந்திருக்கோம், இதான் நமக்கு கடைசி பிறப்பு. ஏன்னா இப்பே எத்தனையோ யுகங்களாக எவ்வளவோ ஜென்மாக்களை எடுத்து எத்தனையோ புண்ணியங்கள் நம்ம பண்ணிருக்கோம், அப்படி பண்ணலைன்னாக்கா நாம் இங்க வந்து ஒரு பிராமண குலத்துல அதுலயும் ஸ்ரீவைஷ்ணவ குலத்துல அதுலயும் எம்பெருமானார் உபதேசித்த தேசியன் கடைபிடிக்கிற ஸ்ரீ தேசிகதரன் சம்பிரதாயஸ்தனாக பிறக்கிறது. இதெல்லாம் அபூர்வ விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய நேற்றுலாம் கூட உங்களுக்கு சொல்றேன், பெரிய பெரிய மகத ஆச்சாரியா அந்த பெரிய மகான்களாக ஆச்சாரியாருடைய திருவடியில போய் நாம் இருந்து பேசிருக்கோம். இப்பேற்பட்ட பாக்கியம் இந்த மாதிரி ஆச்சாரியாலாம் பார்க்க முடியுமா, அவ காலத்துல நம்ம வாழணும் இல்லையோ, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். உத்தரகிருத்தியாதிகார அர்த்த சுவாமி தேசியம் சாய்க்கிறார், மனவாக்காயங்கள்னாலே பண்ணக்கூடாது எது, ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை மறக்காம இருக்கிறதுதான் மனோவாக்காயங்களா பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கா, அது எந்த ஆச்சாரியா இருந்தாலும் சரி, அது வந்து அகோகரமண சுவாமியா, ஆண்டவனாசிரமமா, பரகாலமடமா, சௌண்டரீபுர சுவாமியா, சைமாச்சாரியர்களா, யாருமானாலும் இருக்கட்டும், எந்த ஆச்சாரியரா இருந்தாலும் சரி, நமக்கு பரம பாக்கியம் அவன் எல்லாருமே நமக்கு தெய்வ பிரதிபத்தி. அதனாலதான் சொல்றது எங்க ஆச்சாரியர் தான் வசதி, உங்க ஆச்சாரியம் மட்டும் சொல்லக்கூடாது. எங்க அம்மா சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, உங்க அம்மா மட்டும் சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டா, ஏன்னா உங்க அம்மா உங்களுக்கு வசதி, எங்க அம்மா எனக்கு வசதி, அந்த மாதிரி எங்க பிரமாதம் எனக்கு வசதி. எந்த தேவதைகளையும் நீச்சமா பேசக்கூடாது, எந்த ஆச்சாரியாலையும் எவாலும் பரமபாகவதால் அவளுடைய வம்சம் அவளுடைய சிஷ்யர்கள், அதனால இந்த மாதிரி நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கே.
கொடியதிலும் கொடியது பாகவத விசாரம். இந்த அத்தியாயத்துல கடைசி அதிகாரம் நாலாவது பாதம் மூணாவது அத்தியாயம் நாலாம் பாதத்துல ஏவம் முக்தி பல அணியமகா முக்தி பல அணியமாதிகாரம் அதுல சொல்லச்ச ஏதா எவனாவது ஒருத்தன் பிரம்மவித விசாரம் பட்டான்னாக்கா அவனுக்கு இந்த பிரம்ம வித்தியே சித்திக்காது. பிரம்ம வித்தியே சித்திக்காதுன்னு அவனுக்கு பலன் இங்க மோஷம் இங்க. அதனால யாருமே சரி பாகவத விசாரம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச பர்யந்தம் கையை கொடுக்கின்னு தோங்கும். கோஷ்டீபுரம் சுவாமி வீதியில எழுந்துள்ளாம் சொல்றப்பேன். வீதியில எழுந்துள்ள கோஷ்டீபுரம் சுவாமி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவரோ 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவரோ 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். ஏன்னா எனக்கே 56 ஆயிடுச்சு. அவர் 1940 இருந்த பரமபுருஷர். அப்படிப்பட்ட மகான் வீதியில அவர் அந்த இது கோஷ்டீபுரத்துல திருக்கோட்டியூர் அங்க இருக்கிற பெருமாள் திருநாமம் சுவாமி நாராயணன் பெருமாள் திருநாமம். அந்த திருநாமம் தான் அந்த மகானுக்கு சிறந்த பிரிவா. அந்த சுவாமி வந்து அந்த நாமம் நாமாவுக்கு ஏத்த மாதிரி திருமூர்த்தி அவருக்கு திருமேனி. அப்படியே சௌமியமான திருமேனி அவருக்கு திருமுகம் சிரிச்ச முகமாக பேராம். எப்பொழுதும் பாகவத ஆராதனம்னு அவருக்கு அவ்வளவு பிடிச்சுமா. வீதியில எழுந்தோள் வேறாம், கையை கூப்பிண்டே எழுந்தோள் வேறாம், மந்தகாரத்தோட எழுந்தோள் வேறாம். உம்மனு மூஞ்சி வச்சிருந்தான்னாக்க எவனாவது போறது பாரு, இப்படி மூஞ்ச சிறுதுன்னு வச்சுன்னு போறது பாரு அப்படின்னு யாராவது சொல்லிட்டா நம்மளே அறியாம அவகிட்ட அபச்சாரம் பட்டுமே அவ மனசு கோணும்படி நடந்துட்டுமே அவன் கையை வீசுன்னு போக மாட்டேறான். கூட அகங்காரிப்பார், எப்படி கையை காலையில் வீசுன்னு போறது பாரு அப்படின்னு சொல்லிடுவான். அந்த மாதிரி போகக்கூடாதான், கையை கூப்பிட்டு எழுந்து விடுறாங்க சுவாமி கோட்டியபுரம் சுவாமி. அப்படி ஒரு பாகவத இது அவாத்துல வந்து அவ பேர காணிபா கோவிந்தா சார்ன்னு எங்க வித்யாபுரத்துல இருந்த அவர் சொல்லிட்டு தாத்தா திருமாளிகையில முதல் நாள் ஒண்ணுமே இருக்காதான், ஆறாவதுக்கு ஒரு பதார்த்தம் இருக்காதான். ஆனால் அடுத்த நாள் ஒரு 30 பேர் அங்க முசைவாளம் பதினோரு 12 மணிக்கா சுவாமி வந்து மத்தியான ஸ்தானம் ஆகி 6:30 வேணும் பண்ணிட்டு உடனே 30-35 பேர் அங்க வந்து சாப்பிடுவாளாம். தயாராக நடக்குமா என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் அங்க வந்து எல்லாரும் நம்ம செய்வார். அந்த மாதிரியாக ஆசிர தியார பாகவத தியார அவனியம் அவருக்கு வந்து இந்த பிரியமாக பண்டிதர். ஆனால் சாஸ்திரங்கள் எல்லாம் வாசிக்க மாட்டேறான். எப்பொழுதுமே ஸ்ரீமத் ராமாயணம் புராணங்கள் இதிகாசங்கள் அதிலேயே பொழுது போகுமா. ஏன் அது சாஸ்திரங்களை செய்யக்கூடாதுனாக்க அதுக்கு சாட்சியாகும் சுவாமி. அந்த சுவாமி சாட்சியாகும் அதுக்கு என்ன அப்படின்னாக்கா சாஸ்திரங்கள்லாம் வாதப்பிரிவாங்க தான், அதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே சண்டை பிரதண்டமா வாதம் பண்றதுலாம் வரும். ஆனால் இந்த இதிகாசங்கள்லாம் சேவிக்கிச்ச பகவானுடைய கல்யாண குணங்களை சேர்க்கலாமே, பாகவதாருடைய கல்யாண குணங்களை சேர்க்கலாமே, இவெல்லாம் எவ்வளவு வசதியும் தெரிஞ்சுக்கலாமே, இதுதானே பிரதானம். அதனால இதுதான் நமக்கு ஜீவனத்துக்கு ஏற்றது, அதனால இதுதான் சேவிக்கணும்னுட்டு எப்பொழுதும் சேவிச்சுட்டு பேரான் சுவாமி. மதுராமி பாடசாலையில சுவாமி வந்து பிரின்சிபாலா இருந்தார். பிரின்சிபாலா இருக்கிற அஞ்சமோட்ட விஷயங்கள் வந்து பாடசாலை ஆரம்பிச்சப்போ சுவாமி வந்து நினைச்சிட்ட முடியுது. அப்ப வந்து அந்த பசங்கள்லாம் தப்பு பண்ணாக்க பசங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தண்டனை உண்டு. என்ன தண்டனைனாக்கா அவள் குழம்பு சாதம் சாத்தம் சாதனா கிடையாது, பசங்களுக்கு நீங்க மோர் சாதம் வண்டி தான் போடணும், மூணு வேளையும் மோர் சாதம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ தப்பு பண்ணுவாங்க, சுவாமி மோசம் சாட்சி போயிடும். பசங்க மோசம் சாட்டா யாருக்கு பிடிச்ச வரும் மோசம். ஏ சம்ஸ்கிருதத்துக்கு வாசிக்க வரவாள்னா பணக்காரெல்லாம் படிக்க வர மாட்டார். ஆகாரத்துக்கே வழி இல்லாத ஏழை ஜனங்கள் அதையும் கூட அப்படிதான் போனேன், அத்தியனம் பண்ணணும்னு போனேன். எனக்கு தோப்பனார் அத்தியனம் பண்ணேன், உபாத்தியானம் பண்ணிட்டு இருந்தேன், நம்மளும் அந்த மாதிரி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்ப திருக்குறள் ஞானமே சாஸ்திரத்தை சேர்த்து விட்டார். நான் அத்தியாயம் பண்ணியிருந்தேன் எங்கேயோ தர்ப்பத்தை எடுத்து 4 பேருக்கு உபாத்தியாயம் பண்ணிட்டு என் ஜீவனம் ஒரு மாதிரி போயிருக்கணும்னு அல்லது தேவப்பிரமான கேங்கிரி மன்ற போனோம்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சாஸ்திரம் எடுத்து திருக்குறள் ஞானம் அனுகிரகம் அந்த புத்தப்பட்டம் இப்படி வந்துட்டோம், எல்லாம் ஏழைகளாக வரலாதான். அதனால இந்த பசங்க என்ன பண்ணுவா தப்பு பண்ணிட்டு மோர் சாதம் சொல்லுவார் சுவாமி, கேட்டான மோர் சாதம் சாப்பிடுவா பார்த்து சுவாமி திருமாளிக்கு போடுவாளாம். அடியேன் ரொம்ப பசிக்கிறது அடியான்ட்டு பசிக்கிறது அவர் தான் மோர்சாதம் போட்டுன்னு சிக்ஷிச்சிருக்க, பசங்க பசின்னு கேட்டாலும் இல்லையோ
ஆருங்க இந்த குழந்தைகளும் பசுவேன் வந்துட்டு பாரு சாதம் போடுறது அன்னைக்கு தனியாரா சொல்லியோ 30 பேர் பண்ணுவாங்க 10 பேர் கூட பண்ணிருப்பாள் அதை வடபாயசோடு வாழை சாச்சிருவாளாம் பசங்களுக்கு திருப்தியா சாப்பிட்டு வந்துருவாளாம் அந்த மாதிரி சுவாமி அப்படி ஒரு பாகவத விசாரம் படாம இருந்தார் இத மாதிரி இருக்கணும் ஆனால் நமக்கு நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம் இந்த மாதிரி ஒரு ஸ்ரீவிஷ்ணுவாளா பிறந்துட்டு ஸ்ரீவிஷ்ணுவாளா பிறந்து நாம இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கோம் இல்லையா உங்ககிட்ட நான் பேசுறேன் இவங்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் இவன் அத்தனை பேரும் என்ன அழகா பேசுறாப்பா வார்த்தைக்கு வார்த்தையும் அடையன்னு சொல்றா தன்யோஸ்மி தன்யோஸ்மி தன்யோஸ்மின்னு எத்தனை வார்த்தை சொல்றா எத்தனை பேர் சொல்றா எல்லாருமே அடியேன் அடியேன் பரம பக்தியா பேசுறா இவாளுக்கு எல்லாம் சிரிக்க தெரியறது இனிமையா பேச தெரியறது இதுதான் பாக லட்சணம் அப்படின்னு உங்களை பத்தி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு அதனால நமக்கெல்லாம் இதான் கடைசி ஜென்மம் ஏன்னா நல்ல ஆச்சாரியால் அடைஞ்சு நம்ம இது பண்ணிட்டோம் அதனால இந்த மாதிரி எல்லாருக்குமே கிடைக்காது இந்த பஞ்சாக்கியெல்லாம் இதுதான் சொல்லப்படுறது இந்த மாதிரி நமக்கு எதுவுமே கிடைக்காது எல்லாருக்கும் கிடைக்குமானா அதனால ஒரு வைராக்கியம் வரணும் இந்த வைராக்கியம் வரணுன்றது ஏன் ஐயோ இதெல்லாம் வேண்டாம் நமக்கு இதை விட்டுட்டு எப்ப தெரியும் இந்த சம்சார பந்தனையும் வேண்டியதில்லை ஏன்னா மாறிண்டே இருக்கு நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் எவ்வளவோ பாவம் பண்றோம் ஆனால் நம்ம அதிர்ஷ்டம் ஆச்சாரியால் நமக்கு சரணாகதி பண்ணி வைக்கிறா பிராயசு சரணாகதியும் பண்ணி வச்சுடுவா அதனால நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நமக்கு கவலை இல்லை ஆனா எல்லா ஜீவராசிகளும் அப்படியா பூ தப்பு பண்றோம் நேரம் பார்க்கிறோம் ஏமாத்துறவா திருடுறவா குடிக்கிறவா துரோகம் பண்றவா சண்டை போடுறவா அசிங்க அசிங்கமான ஒழுக்கங்களை உடையவா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குமே இதெல்லாம் பார்க்கச்சே என்ன தோணணும் அது எப்ப தோணும் விருத்தானாரி பதிவிரதான்வா ஒரு மோசமான ஒரு பொம்பளை இருந்தான்னு சொல்லுவோம் அவளுக்கு ரொம்ப வயசாகிடுச்சுனாக்கா அவள் பதிவிரதையா மாறிடுவா காரணம் அவள் உடம்புல தெம்பு எடுத்து இளமையை எடுத்துன்னு அர்த்தம் அந்த மாதிரி வயசான காலத்துல நாம வந்து ஆனா ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணி தப்பு பண்ண அப்பயாவது தப்பு பண்ணா நினைக்கிறான் ஆனால் அது சரியா அதனாலதான் ஆழ்வார் கிழருடைய இளமை கெடுவதன் முன்னம் வளர்களை மாறையோன் நிறைய கோயில போய்கிறார் அதனால அந்த திருமாவளஞ்சோருக்கு அங்க போங்கோ இளமை கெடுறதுக்கு முன்னாடி போங்கோ உடம்புல தெம்பு இருக்கும் மனசுல தைரியம் இருக்கும் ஞானம் பிடிப்போட இருக்கும் நல்ல சக்தி இருக்கும் ஞானத்திலையும் எல்லாத்தையும் அறிஞ்சிக்க முடியும் அதனால அப்ப போய் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தோம் அதனால நம்ம பெரியவாள்லாம் அதை மாதிரி பண்ணி வச்சுட்டா பெரியவாள்லாம் நமக்கு பண்ணி வச்சிருவே நம்ம ஜென்மான்றது சபலமாயிருக்கும் எனக்கு கவலையே கிடையாது நான் தப்பு நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால எனக்கு கவலை இல்லை ஏன்னா பெருமாளுடைய திருவடிவாரம் இருக்கு நமக்கு ஆச்சாரியால் அற்புதமான ஆச்சாரியால் இருக்கா அவன் நம்மளை கடை வைக்க மாட்டாரா மாதாதேவி தமசு பகவான் வசுதேவஸ்தி தாமி ஜாத்தசோகம் ஜனனையோ ரேகலட்சம் தேவையாக தத்தோ யுஷ்மத் பரிஜனத்தையா தேசிகை அப்பி அப்படிங்கிறார் சுவாமி அதனால நம்ம ஆச்சாரியா இவா ரெண்டு பேருடைய திருவடியிலையும் நம்மளை சேர்த்து விட்டுறாளே அதனால நமக்கு என்ன பயம் அதனால இந்த சம்சாரத்தை பத்தி நமக்கு பயம் கிடையாது ஏதோ லௌகிகமான விஷயங்கள்னால சில விஷயங்கள்லாம் கஷ்டப்படுறோம் சண்டைப்படுறோம் கோவப்படுறோம் ஆத்திரப்படுறோம் இல்லை நமக்கே தெரியறது மூணு நாள் முன்னாடி ஏதோ மனதில் ஒரு மனசா வந்து எனக்கு இப்ப நினைச்சேன் எனக்கு வேடிக்கை இருக்கு எது கோபம் வந்து எனக்கு எதுக்கு எனக்கு மனசா வந்தது ஆனா அது அன்னைக்கு அந்த வயதுல உடனே கோபம் வந்துருச்சு மனசு கஷ்டப்பட்டது இப்போ நான் ஒரு வைராகி வச்சிருந்தேன் சரி நம்ம பக்கம் தவறு இருக்கு அவ பக்கம் பெரிய தவறு இருக்கு பெரிய தவறா இருந்தாலும் நம்ம அவகிட்ட அடியனுடைய சுபா ஒண்ணு யார் எங்கிட்ட சண்டை போட்டாலும் சரி திருப்பி கத்தியெல்லாம் சண்டை போட மாட்டேன் எனக்கு மனசுலையும் உடம்புலையும் பலம் கிடையாது அதனால என்ன பண்ணுவேன் எந்த காலத்திலையும் சரி பயம் தின்று விலகி வந்துடுவேன் என் காலத்துல எனக்கும் என் கிரகணிக்கும் சண்டையே வராது ஏன்னா அவ ஒண்டி தான் கத்துவா எனக்கு கத்தறியாது நான் உண்மையா சொல்றேன் பரியா கோயிலுக்கோலாம் சொல்லல அவன் என்ன கத்தினாலும் நான் அடிபணிஞ்சு போயிடுறேன் நான் சொல்றேன் ஒன்னும் அடக்கணும் இல்ல அடங்கணும் அடங்கிடுவேன் அதனால நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு சிந்தனை வந்துடணும் யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி நமக்கு என்ன பத்தி என்ன கவலை பெருமாள் திருவடி வசம் அடைஞ்சுள்ளான்
இந்த மாதிரி நமக்கு எல்லாருக்குமே உங்களுக்கும் அதான் இருக்கு. அதோ அதே மனோபாவம், நீங்க எல்லாரும் கிரந்தங்களை ஒரே சமயத்துல நாலு கிரந்தங்கள்லாம் சேவிக்கிறீங்கோ, சிவாஷம் சேவிக்கிறீங்கோ, பகவதோஷம் சேவிக்கிறீங்கோ, அத மாதிரி ஸ்ரீமத் ரசத்ரிசாரம், கீதா பாஷ்யம் எல்லாத்தையும் நீங்க கேட்டுதான் இருக்கீங்கோ, அத மாதிரி இதோ அடியன் மாணவிகளுக்காக செய்யணும், இதோ அடிக்கணும் சார் அப்படின்னு சத்தம் தாழலாம் சேவிக்கிறீங்கோ, எல்லாத்தையும் சேவிக்கிறதுனால உங்க மனசு பக்குவமா இருக்கும். லௌகீகத்துக்கோதான் நம்ம சில காரியம் பண்ணாலும் அது குடும்ப ரட்சிக்கிறதுக்கோசம், அதுவே நமக்கு ஜீவனம்னு நினைச்சுக்கிற பகவத் சங்கல்பம், ஆச்சாரிய சங்கல்பம், ஆச்சாரியத்தோடு பந்தம், பகவத்தரோடு பந்தம் நம்ம போறோம். இது நமக்கு வைபவமானது. அதனால இந்த வைராக்கிய வரணும், வைராக்கிய வரணும்னு இந்த பஞ்சாக்னியை அவசியம் தெரிஞ்சுண்டாகணும். இதை வந்து சொன்னோம், ஒவ்வொரு அக்னியெல்லாம் சொல்லி நாலாவது அக்னி புருஷன், அஞ்சாவது அக்னி ஸ்திரீ அப்படின்னா இது அசிங்கமான விஷயம் இல்லை, இது லோகத்தில் நடக்கிற விஷயம். இது நீச்சமான புத்தியோட உரங்க சொல்லல, இது உண்மையாவே நடக்கிறது லோகத்துல. அதுவும் உபரணத் பாஷையார சொல்றேன்னு அன்னைக்கு விஜயாபிச்சேன். ஏன்னா நம்ம எந்த வழியா போறோம், எந்த வழியா ஸ்திரீனுடைய கர்ப்பத்துல போறோம், எந்த வழியா ஸ்திரீக்கு நாம உள்ள வரோம், இதெல்லாம் நினைச்சு பாருங்க. நம்ம சாப்பிட்றது என்னது அந்த உள்ள இருக்கச்சே கர்ப்பவாசத்துல, அந்த மாதா என்னென்ன சாப்பிட்றாளோ தாயார், அதுதான் நம்ம சாப்பிட்றோம். இதெல்லாம் சொல்ற உபரணத் பாஷையார், அவர் பெரிய சன்னியாசி யுதீஸ்வரர், அப்படிப்பட்டவர் இதெல்லாம் சொல்லி அதனால வைராக்கியம் வரணும் மனசுக்குள்ள. அதுபோதும் அப்ப கல்யாணம் பண்ணிக்கூடாதா, கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பெற்றுக்கூடாதா அப்படின்னு கேள்வி வேண்டாம். குழந்தைய பெற்றுக்கோங்கோ, அது தர்ம பிரஜா, தர்ம பிரஜா இருக்கு, அது அது பண்ணிதான் ஆகணும். ஆனால் அதுவே ஜென்மான்னு நினைச்சுக்காதீங்கோ, இதுதான் எனக்கு ஜென்மமே, எனக்கு ஜென்ம சாபல்யமே இதுதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் ஜென்ம சாபல்யம் நமக்கு கிடையாது. ஏன்னா முதல் சம்ஸ்காரம், ஒருத்தனுக்கு முதல் சம்ஸ்காரம் கர்ப்பாதானம் தான். கர்ப்பாதானம்னாக்கா இந்த மாதிரி ஸ்ரீ புருஷர் சேர்க்கை, விவாகமான உடனே அந்த ஸ்ரீயோட புருஷன் சேர்றான் பாருங்க, இதுதான் கர்ப்பாதானம் சொல்லப்படுறது. இது வைதிக சம்ஸ்காரம். அதன் பிறகு சீமந்தம் வரிசையா வரும், இந்த கிரமங்கள் வந்தது. அதனால இதெல்லாம் எப்படி பண்றோம், எல்லாமே பகவத் பிரீத்யர்த்தம், எல்லாம் சாத்விக தியாகம். நம்ம மாத்திரம் சிவன் நாராயணன் பிரீத்தர்த்தம் நாங்க சொல்றோம், இன்னும் சில பேர் பகவத் பிரீத்தர்த்தம் சொல்றார். எது சொன்னா என்ன, நம்ம சிவன் நாராயண பிரீத்தர்த்தம் சொல்றோம், பகவானுடைய பிரீத்தி சாத்விக தியாகம். சுசேட போதனை நம் கர்ப்பாதான ஆக்கியம் கண்ட சுத்தி சுத்தகிரிய சுவாமி காரகத்தை அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த பஞ்சாக்னி வித்தியை தெரிஞ்சு விட்டாக்கா இது ஒரு வைராக்கியம் வந்துடும். இது இந்த வைராக்கியம் வந்துடும். இந்த வைராக்கியம் வர்றதுன்றது நமக்கு நமக்கே தோணும். சில சமயத்துல நம்ம எல்லாம் படுத்துட்டு இருப்போம், ராத்திரி வேலை தூக்கம் வராது, தூக்கம் வராதுன்னு நினைச்சு பார்ப்போம். நினைச்சு பார்க்கச்ச நம்ம பிறந்தது நமக்கு எப்ப ஞாபகம் இருக்கோ, பிறந்தது நின்று அதுலேருந்து இந்த வரையும் நடந்ததெல்லாம் பார்ப்போம். எத்தனை மாறுதல்கள், எத்தனை இது இருக்கு, நம்ம நீச்சமா எவ்வளவு போயிருக்கோம், எவ்வளவு ஒஸ்தியா வந்திருக்கோம், எல்லாமே நமக்கு தெரியாது. அதனால இந்த சிந்தனையில பார்த்தோம்னாக்கா என்ன ஜென்மா அப்படின்னு தோணும். ஆனா ஒண்ணு சுவாமி சாய்க்கிறார், இது உத்தர கிருத்தியாதி காலத்துல ஒரு உதாரணமே சொல்றார். ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகணும், போகிறதுக்கோசரம் அந்த படகுக்கோசரம் இவன் வந்து காத்துட்டு இருக்கான் படகு வரணும்னு. அந்த சமயத்துல சொக்கட்டான் ஆடுறான், சொக்கட்டான் ஆடிச்ச அதாவது தாயக்கட்ட ஆடுற சமயத்துல எப்படி ஆடுவோம், அது நம்ம பெருமைதான விளையாடுறோம், பணம் வச்சு பண்றோம், பணம் வச்சு விளையாடல, பெருமைதான் விளையாடுறோம். அப்ப கூட நம்ம எப்படி இது பண்ணுவோம், சரியா காயெல்லாம் வெட்டுவோம், அதை வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டுவோம், பழம் எடுக்க வேண்டிய இடத்துல பழம் எடுப்போம், வெட்டு பட வேண்டிய இடத்துல வெட்டுப்படுவோம், இந்த மாதிரிதான் ஆடுவோம் ஒழுங்கா. அந்த மாதிரியாக இந்த ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்குது, அற்புதமான ஜென்மா. இந்த அற்புதமான பிராமண ஜென்மால வைஷ்ணவ ஜென்மால ஒரு ஜெயவைஷ்ணவனா இருந்துட்டு இந்த மாதிரி கிரந்தங்களையும் சேவிச்சுண்டு பெருமாளை ஆராதிச்சுண்டு பெருமாளையும் நினைச்சுண்டு ஜீவன விருத்தியும் பண்ணிண்டு தன் குழந்தைய, தன்னுடைய பர்த்தாவை, தன்னுடைய பாரியைய, தன் தாயார் தகுப்பினார், மாமனார் மாமியார், இவ அத்தனை பேரையும் பந்துக்குள்ள எல்லாரையும் ரட்சிக்குங்கோ, தர்மம் பண்ணுங்கோ, ஆச்சாரியால் ரட்சிக்குங்கோ, இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்து பண்ணியிருந்தோம்னாக்க ஆனந்தமா போறது. தேவியின் இப்படிதான் சமைச்சார், நீதா சுகம் வாசரா, இதுதான் சுகம் வாசராக,
இந்த நாட்கள்லாம் பரமசுகமா போச்சுங்கிறார். அவர் சொன்னது சாஸ்திராபியாசம். அவரும் வரதனுடைய நியமனத்தினால ஒரு குழந்தையை பெற்றார், குமார வரதேசின்னு ஒரு திருநாமம், குமார வரதாச்சாரியர் என்னுவார். அப்படிப்பட்ட ஆச்சாரியர் தேசிகன், அவரும் கல்யாணம் பண்ணிட்டார். அதே மாதிரி அவரும் குழந்தையை பெற்றார். ஆனால் வைராக்கிய நிஷ்டர், நான் வைராக்கிய பூஷணமான பேரவர், நம்ம அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஆனால் நம்ம ஜீவனத்தையும் பார்த்துண்டு, நம்ம இதையும் பார்த்துண்டு, இந்த அன்னைக்கு சொன்ன தேகயாத்திரை ஆத்மயாத்திரை ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து போங்கோ, போது நடந்தா எல்லாம் அற்புதமாக உண்டு. அப்படிப்பட்ட வைராக்கியம் வரணும்னாக்க இந்த பஞ்சாக்னி நீதியை தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் இந்த பஞ்சாக்னி நீதியை பத்தி சோமதேசு இந்த சோகத்தில் காக்கிறார். இப்ப இதை பாருங்கோ, ஜர்ஜன்யோசபி ததனுச்ச புருஷோ யோஷிதித்யேவமேதான் பஞ்சாக்னீன் கல்பயித்வா பரிகரசகிதாம் தேஷு பஞ்சாக்னி வித்யா ஸ்ரத்தாக்கியம் பூத சூக்ஷ்மம் க்ரம பரிணதிதஹ சோம வருஷாநரேதோ ரூபம் ஹவ்யம் சஜீவம் தனுதர மருதோ ஜுஹ்வதீதி ப்ரவீதி. யௌஹு சொர்க்கலோகம் பர்ஜன்யம் மேகம் அத பிருத்வி, அந்த மேகத்திலேருந்து பிருத்திவிக்கு வரச்ச சீக்கிரமா வந்துருமா, அதனால அச உடனே அப்படிங்கிற பிறகு பிருத்வி மூணாவது அக்னி ததுனும் அதன் பிறகு புருஷன். இந்த பிருத்வியில தானியமா வந்துடும் இது, ஆனால் எந்த புருஷன் எப்போ அந்த தானியத்தை சாப்பிடுவான்னு தெரியாது. நம்ம அதான் அரிசி வாங்கி வைக்கிறோம், அரிசி வாங்கி வச்சா அந்த அரிசியில எல்லாம் அந்த ஜீவராசிகள்லாம் ஒட்டின் இருக்கா, ஆனால் எந்த எப்போ அந்த அரிசியை பண்ணுவான்னு தெரியாது. முதல்ல இருக்கிறது தானே பண்ணுவா, அப்ப 25 கிலோ மூட்டை வாங்கினோம்னாக்கா முதல் கிலோ தானே வாங்குவோம், முதல் கிலோ இருக்கிறது முதல்ல பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு எத்தனை நாள் ஆகுமோ எவ்வளவு ஆகுமோ யாருக்குன்னு தெரியாது. அதனால ததனுஷ புருஷோ அது விளம்பரமா இருக்கலாம், அதுவும் சுவச்சி 21 சமயத்தில் வைக்கிறது. அதுக்கப்புறம் புருஷன் நாலாவது யோஷித்து ஸ்திரீ இத்தியேவமே தான் இவ்வாறாக இருக்கக்கூடிய பஞ்சாக்னியும் கல்பயித்வா, அஞ்சு அக்னிகளை கற்பனை பண்ற. இதெல்லாம் கல்பித அக்னிகள், உண்மையான அக்னிகள் இல்லை, கல்பிதமான அக்னிகள். பரிகரம் சகிதான், பரிகர சகிதான் என்ன அர்த்தம், பரிகரங்கள் அதுக்கு வேண்டிய சமைத்து தூமம் வேணும், அக்னி வேணும், அங்கா கறி வேணும், அதே மாதிரியாக தீப்பொறிகள்லாம் இருக்கணும், அவைகள்லாம் இருக்கணும். அதோட சேர்ந்தவைகளை தேஷு அந்த அக்னிகள்ல பஞ்ச அக்னி வித்யா, பஞ்சாக்னி வித்யான்னு சொல்லப்பட்டது. அந்த பஞ்சாக்னி வித்யானது இந்த அக்னிகள்ல, இந்த பஞ்சாக்னி வித்யா என்ன பண்றதுன்னா இந்த அக்னிகள்ல ஸ்ரத்தாக்கியம் போதசூக்மம், ஸ்ரத்தா சத்தத்தினால் சொல்லப்பட்ட ஜலம், அந்த ஜலத்தினால சொல்லப்பட்டது பூத சூக்மங்கள் அஞ்சும், பூதங்கள் அஞ்சும் சூக்மமா இருக்குது. அத கிரம பரிணசித்த, கிரமம் வரிசையா வருது, முதல்ல ஸ்ரத்தா, அந்த புது சூக்மமானது சொர்க்கலோகத்துல ஹோமியமா இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, சோமமா மாறிட்டு சந்திரன் சந்திர ரூபமாக பல பலபடன்னு சொல்லிக்கலாம், சோமரான். அதுவும் வருஷம் அதாவது மழையில போய் ஒட்டிக்கிறான், அப்புறம் அன்னத்துல, அதுக்கப்புறம் ரேதஸ்ல, அந்த மாதிரி இது அஞ்சும் ஸ்ரத்தா, ஸ்ரத்தான்ற பொது சூக்மம், அதுக்கப்புறம் சோமன், அதுக்கப்புறம் வருஷம், அன்னம், ரேதஸ், இது அஞ்சும் ஹோமியங்களா இருக்கு, ஹோமத்துக்கு அவிஷா இருக்கு. ரூபம் ஹவ்யம் சஜீவம், ஜீவனோட சேர்ந்த ஹவிஷது. அத அதுக்கு அதனுடைய பலன் என்னென்ன அப்படின்னா, கடைசியில இவன் ஒரு குழந்தையாக கர்ப்பத்தில் மாறினா அஞ்சாவது அக்னியில அப்படின்னு முடியுது. தனுதர மருத்தாக, தனு தனு உடம்பு, உடம்பை தரிக்கிறதுனா இந்த மருத்து வாயு, என்ன அர்த்தம், பிராணங்கள் அர்த்தம், அது பிராணங்கள் அர்த்தம். அந்த பிராணங்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு அப்படின்னா அது வந்து அதுதான் தரிக்கிறது, சரீர தாரகங்கள், சரீரத்தை தரிக்கக்கூடியது அவைகள்லாம் அந்த பிராண வாயுலாம் இருக்கு பாருங்க, உதாரணங்கள்லாம் அவைகள், அவைகள் அவைகள்லாம் நம்மள என்ன பண்றதுன்னாக்கா பூத சூக்ம பஞ்சகம், அது அத்தனையும் முதல்ல ஜலோகம், அது வந்து சந்திரனா மாறி சேர்ந்த பூத சூக்மம்,
அப்புறம் மழையா, அதுக்கப்புறம் அன்னம், அப்புறம் ரேதஸ், இந்த மாதிரி ஸ்திரீ கிட்ட போய் இந்த மாதிரி மாறின் வந்து கடைசியில ரேதஸா மாறி. அந்த பிராணங்கள் அல்லது இந்திரியங்கள் இவைகள் தான் எல்லாமே அந்த ஸ்திரீ கிட்ட போய் சேர்றது. அது இவைகள் தான் ஹோமமா பண்றது, ஹோமம் பண்றது. இது வந்து சஜீவமா தான் இருக்கும், ஜீவனோட சேர்ந்ததுதான் இது அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியாச்சு. அதனால அதுல போய் இது சேருது. அதனாலதான் தம் தேவா ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி அப்படின்னு இருக்காது. அதனால முக்கிய பிராணனோ இந்திரியமோ இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த மாதிரி ஒரு கிரமம் இருக்குது, கிரமம் இருக்கு. இந்த கிரமத்தை இந்த இடத்துல இது வாயு இந்த இடத்துல ஏன் மருத்துவம் சொல்லணும் பிராணன்னு இந்திரியங்களே சொல்லிட்டு போயிடலாமேனாக்கா அது சுவாமி திருவள்ள வேறையா உடனே உத்தமர் சுவாமி சேர்க்கிறாரு. என்ன அப்படின்னா பொதுவா ஒரு இடத்துல இருக்கிற நூறு இடத்துல தூக்கி அடிக்கிறதுன்றது வாயுவுக்கு தான் கலை, கை வந்த கலை. இப்போ ஒரு மூணு நாள் நாளையில புதன்கிழமையிலேருந்து ஹெவியா சூறாவளி அடிக்கும் சைக்ளோன் வரும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த காத்தானது இங்கேருந்து அங்கே தூக்கி அடிக்கும், அதுக்குதான் அது சக்தி உண்டு, எல்லாத்துக்கும் கிடையாது அது. அதனால இங்க தூக்கி இங்க இருக்கிறது அங்க தூக்கி அடிக்கிறதுன்னு முடிய முடியும். அதனால அது இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. மருத்துக்கள் பிராணன்கள் அவைகளே பண்றது அப்படின்னு சொல்றது. அதனால இந்த மாதிரி பண்றதுனால தேவதைகள்லாம் இதே மாதிரியாக நம்மளை வந்து ஹோமியமாக பண்ணுகிறது. அப்படி பண்றதுனால எல்லாத்துலயும் ஒரு கிரமம் வருது. எப்படி கிரமம் வருது அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி பூத சூக்ஷ்மங்களோட கூடினவனாகவே இவன் இங்கிருந்து அங்க போறான், அவைகள் தான் எல்லாரையும் தொடர்ந்து வருது. அதே ஒரு முக்தனா இருந்தான்னாக்க பிரஜாநதிய போயிட்டு தாண்டினான்னாக்க அவனுக்கு பொது சூக்ஷ்மன்றது புரிகிறது. அதுக்கப்புறம் அத்தியுதமான ரூபம் அவனுக்கு கிடைக்கிறது, அவனுக்கு இஷ்டப்பட்டாக்கா. அதுக்கு முன்னாடி இவனுக்கு பொது சூக்ஷ்மம் இருக்கும், அதை போயிடும் பிரஜாநதியில வரச்சே போயிடுறது. ஆனால் இந்த இருக்கானே இவன் புபுக்ஷு சம்சாரி புண்ணியகர்மாக்களை உண்டி பண்ணவன், அவனுக்கு இந்த மாதிரி அங்கேருந்து வந்தான்னாக்க இதை மாதிரிதான் அவனுக்கு கிடைக்கிறது. திருப்பி அது சொல்ற முடிஞ்சு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனர் மாதிரி ஜடரே சயனம் அப்படின்ற சங்கராச்சு அந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த ஜீவனம் தான் நமக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஜீவனம் தேவை அண்ணா. அதனால இந்த வைராக்கியம் பண்ணணும். அதனால இந்த அதிகரணத்தினால சொல்லப்பட்டது என்னன்னாக்கா ஏந்து கிளம்பி அங்க போயிட்டு அங்கேந்து திரும்பி வந்து தாயாரனுடைய கர்ப்பத்தில் இவன் உள்ள பூந்து அதுக்கப்புறம் வழியில வரான், அது பரிந்து இங்க சொல்றது. அது சொல்றதுனால ஒரு வைராக்கியம் நமக்கு உண்டாகும். இந்த மாதிரி ஜாகிரத அவஸ்தால இது ஒரு அவஸ்தா. இந்த நிலை இந்த நிலையில எவ்வளவு நமக்கு கஷ்டம் இருக்கு, இதெல்லாம் எவ்வளவு சுகுப்சிதங்களா இருக்கும், சுகுப்சிதங்களா இருக்கும். தமிழ் சொல்லுவா மோகம் 34 சொல்லுவா. ஏன்னா இந்த மோகங்கள்லாம் நம்ம ஆசைப்படுறோம் அப்படியா அப்படின்னு ஆசைப்படுறோம். வாஸ்தவம் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் அந்த கிரகஸ்த தர்மம் அதெல்லாம் இருக்கு. இருந்தா கூட அதுவே நமக்கு ஜென்ம சாபல்யம் நினைக்க வேண்டாம். தர்ம பிரஜாஸ்தம் இந்த மாதிரி கார்கஸ்தியம் தர்மம் அந்த சிந்தனையில போகணும். அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு தகராறு இருந்தாலும் சரி, குடும்பத்தில் தகராறு வருது அதுக்குள்ள சண்டை வராதனாலே இருக்காது சில பேர் குடும்பத்தில். எது வந்தாலும் மனசோட பத்தி கவலையே படாதீங்க. நமக்கு எவ்வளவு கூட நமக்கு கஷ்டம் வர்றதோ அவ்வளவு கூட நம்ம பாபம் போறதா நினைச்சுக்கோங்க. பாபம் போறது எவ்வளவு கூட கஷ்டம் போறதோ வர்றதோ அவ்வளவு கூட நமக்கு பாபங்கள்லாம் போயிடுறது. எப்பேற்பட்ட அனுகிரகம் பிரமாள் பண்றது, நம்முடைய கஷ்டத்தை போக்குடிக்கிறதுக்கு தான் கஷ்டத்தை எல்லாம் கொடுக்குறான். பாபங்களை போக்குடிக்கணும், நம்ம கஷ்டம் வரணும். கஷ்டம் வந்தாதான் நான் இவகிட்ட சொன்னேன் மூணு நாள் மணி மாசா பேச வந்ததுன்னு அப்படி சொன்னேன். இன்னும் சில பேர்ல பேசுறேன்னு சொன்னேன். என்ன சில பேர் வெயிறா எஸ்ராக்கா எனக்கு சந்தோஷம். சத்தியமானசு எத்பாப்பும் சபந்தம் அடிக்கச்சு. இன்னொன்னு தப்பு பண்ணாதவன தப்பு பண்ணதா ஒருத்தர் வெஸ்டான்னு வச்சுக்கோங்கோ, அதை வசுட்டாயணும், அது மாதிரி சொல்லிட்டாயணும் மூணு நாள் முன்னாடி. அப்ப நான் இந்த வார்த்தை தான் சொன்னேன், நான் திருப்பி வெயில வாழ திருப்பி வெயில நான் வெயிலும். ஏன் அப்படின்னாக்கா
என்னுடைய பாவம் புண்ணியம் இருக்கு, அவர் பண்ண புண்ணியத்தினால அவர் எனக்கு பண்ண எனக்கு புண்ணியம் பண்ணிச்சுட்டார், என் பாவத்தை அவர் ஏற்றுட்டார், அவருடைய புண்ணியத்தை எனக்கு கொடுக்குற அந்த புண்ணிய பலன் எனக்கு வரும். சத்தியமானஸ்ய எப்பாபம் சபம் தமர்யச்சதி சபதா எஸ்கிருதம் புண்ணியம் சத்தியமானம் உபயோகித்து தது சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சகிக்கிறார். அதுல இல்ல உபாய சுனிஷ்ட விஞ்ஞான அதிகாரம் சுனிஷ்ட விஞ்ஞான அதிகாரத்துல சகிக்கிறார் சுவாமி. அதுல வந்து என்ன ஒருத்தன் வச்சான்னாக்கா அவனுடைய புண்ணியமெல்லாம் எனக்கு வருது, என்னுடைய பாவம் எல்லாம் அவனுக்கு போறது. அதனால இந்த சிந்தனையே கவலைப்பட வேண்டாமே, நன்னா வெய்யணும், நன்னா வெய்யணும். நமக்கு வேண்டியது என்ன, நம்ம பாபங்கள்லாம் குறையணும். இது வந்து சுவாமி சொல்றாருங்க சுனிஷ்ட விஞ்ஞானாதிகாரத்துல, நம்ம வெய்யறவாக்கிட்ட போய் கையோ கொடுக்கின்ற போ, என் தப்பனி எனக்கு ஞாபகப்படுத்தின, தப்ப ஞாபகப்படுத்தினியே அதுக்கு உனக்கு ஒரு கும்பிடு, என் பாபத்தை வாங்கிண்டியே அதுக்கு ஒரு கும்பிடு போடுறேன், எனக்கு உன் புண்ணியத்தை கொடுக்குறேன்றப்பார் அதுவும் எனக்கு ஒரு கும்பிடு. அதனால இப்படிலாம் இருக்கிறதுனால அவ கிட்ட நன்றியோடு நாம் இருக்கணும். எப்படி நம்ம புண்ணியத்தை வாங்கிண்டு புண்ணியத்தை கொடுத்துட்டு பாபத்தை வாங்கிண்டு நமக்கு ஞாபகப்படுத்தி பண்றாளே நம்ம பண்ண தப்பெல்லாம் இவாள்கிட்ட கிருதஜதையோட இருக்கணும். இன்னொன்னு அவகிட்ட கருணையோட இருக்கணும், ஐயோ தனக்கே துரோகம் பண்ணிக்கிறாளே இவா, இவாளுக்கே கஷ்டம் வருது இல்லையா, இப்ப பாபம் என்ன அதிகமா போறது. அதனால அவகிட்ட கருணையோட இருங்கோ, ஐயோ பாவம் இருங்கோ அப்படிங்கிறார் சுவாமி. அந்த மாதிரி இருந்துட்டோம்னாக்கா ஏன் இந்த ஜாகரண ஜாகிரத அவஸ்தையில கஷ்டம் வரப்போகுது. அடையன் நீ சொல்லிடுவேன், அடையன் பெரிய யோகி இல்லை, நமக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கும் கோப தாபங்கள்லாம் வருது. ஆனாலும் இந்த கீதா பாஷெல்லாம் சேவிக்க 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 கொஞ்சம் மனசுல ஒரு தத்துவம் வந்துட்டு இருக்கு இப்போ, அதனால நான் விலகி போக ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். யாரு என்ன விசாது, 2.5 வருஷம் முன்னாடி ஏதோ தான் என்னை பத்தி வந்தது ஆசிரம விஷயமா, அப்பவே நான் ஆன விஷயங்கள் கேட்டார், ஏன் பதிவு சொல்ல மாட்டேன்றான்ட்டு. அவளுக்கு சொன்னமா அடையு போக மாட்டேன், எனக்கு அது தப்பா போயிடும், நான் பண்ண மாட்டேன், அவளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், வேண்டேன் ஒரு குறவும் கிடையாது. அதனால அடையன் யோகி இல்லை ஞானி இல்லை, ஆனால் ஒரு தத்துவமாவது கொஞ்சம் புரிஞ்சுட்டு இருக்குமோ இல்லையோ. தத்துவம் என்னது, நம்ம விலகி போலாமே, யாரும் நம்ம கிட்ட சொந்த போட்டாலும் நம்ம விலகி போலாம், யார்கிட்டையும் தகராறு பண்ணக்கூடாது, எல்லார்டையும் கையை கொடுப்பேன்னு சொல்லலாம். அடியேன்னு சொல்றது என்ன இது, ஆனந்தமா இருந்தே அடியேன்னு சொல்லிட்டு அவரை நம்ம கை கூப்பிடுறாளே, நான் கை கூப்பிடணும் அவன் கை கூப்புவா. அதனால அடியேன்னு சொல்லி கை கூப்பியும் அவகிட்ட கை கூப்பிடணும் வாங்கிண்டு அந்யோ நித்யாபி வாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவை, அந்த மாதிரி நம்ம இருந்துட்டு போலாமே. அதனால இதுதான் பஞ்சாக்னி வித்தியனுடைய சுரூபம், இதனுடைய பலன் இதுதான், இது வரையும் தான் வரணும். அதனால அந்த சிந்தனையில போகலாம், அதுக்கு இந்த சோகம். பிருத்வி ததனச்ச புருஷோ யோகி வித்தியேவமேதான் பஞ்சாக்னின் கல்பயித்வ கரிகர சகிதாம் ஸ்தேஷு பஞ்சாக்னி வித்யா ஸ்ரத்தாக்கியம் போத சூக்மம் கிரம பரிணதி தோம வருஷாநரேதோ ரூபம் ஹவ்யம் சதீவம் தனுதர மருத்துவ யுக்வதீதி ப்ரவீதி கவிதாக்கிகன்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஃ.